ஜூலை 15ஆம் தேதி நடைபெற இருந்த தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கு சென்னை ஐகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த சரத்குமார் கூறியதாவது, நடிகர் சங்க தேர்தல் இதுவரை நியாயமாக நடைபெற்று வந்துள்ளது. விரைவில் நடைபெற இருந்த தேர்தலுக்கான பணிகளும் சீராக நடைபெற்று வந்த நிலையில் சென்னை ஐகோர்ட்டின் இந்த தீர்ப்பு அதிர்ச்சியளிக்கிறது. இடைக்கால தடையை எதிர்த்து வரும் திங்கட்கிழமை நடிகர் சங்கம் சார்பில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சரத்குமார் கூறியுள்ளார். தேர்தலுக்கு இடைக்கால தடையை ஐகோர்ட் விதித்துள்ளதே தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று விஷால் தரப்பினர் கொண்டாடி வரும் நிலையில் சரத்குமார் மேல்முறையீடு குறித்து கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.